ஓம் சக்தி. கல்லில் தங்கத்தை உரசும் போது தங்கம் ஒட்டி கொள்வதைப் போல அடிகளாரோடு பரவும் போது நீங்கள் அம்மாவுடைய அருளை பெறுகிறீர்கள் என்பது அம்மாவுடைய அருள்வாக்கு. சக்திகளை நாம் உலகிலேயே பார்க்கலாம். தங்கத்தை உரைப்படும் பொழுது அந்த கல்லிலே உழைத்து பார்ப்பார்கள். தங்கத்தை கல்லிலே உழைத்து பார்ப்பது உலகியல், ஆனால் கல் தங்கத்திலே உழைத்துக் கொள்வது ஆன்மீகியல். அம்மா தங்கம், நாம் எல்லாம் கற்கள். அம்மாவோடு சேர்ந்து பழகும் பொழுது, உரசும் பொழுது என்றால் தேய்த்து கொள்ளும் பொழுது என்று பொருள் இல்லை. அது ஜாக்கிரதையாக அர்த்தம் கொள்ள வேண்டும். தங்கம் இருக்கிறது, அம்மாவாக இருக்க அம்மா இருக்கிறாள், அவள் தங்கமாக இருக்கிறாள். அவள் மனித உருவிலே உழவு வருகிறாள். அவளோடு பழகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது, பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது, அவளுடைய அருளி பார்வைக்கு ஆளாகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி பழகும் பொழுது ஜாக்கிரதையாக விழிப்பாக பழக வேண்டும். நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்புக்கு கிட்டே போனால் சுட்டுவிடும், தொலைமையாக வந்துவிட்டால் குளிரும். அடலின் அணுகாது நீங்காது என்று சொல்வார்கள். அதே போல அம்மாவிடத்தில் பழக வேண்டும். உரசி கொள்வது தங்கத்தில் என்றால் அதை தேய்த்துக் கொள்வது என்று அர்த்தமில்லை. அம்மாவோடு பழகிறோம் என்பதுதான் பொருள். தூண் மீது சார்ந்தான் என்றால் தூண் மேலே சாஞ்சிட்டு நிற்கிறான் அர்த்தம். ஆசிரியரிடத்திலே சார்ந்திருக்கிறான் என்றால் ஆசிரியர் மேலே சாஞ்சிட்டு அர்த்தம் கிடையாது, அவரை பார்த்து அவர்களோடு பழகிறான் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அதே போல அம்மாவோடு சேர்ந்து பழகும் பொழுது அம்மாவுடைய திருவுருளை பெறுகிறோம். தங்கத்தினுடைய தன்மையானது கல் போன நமக்கு வருகிறது. எறும்பூர கல்லும் தேயும் என்று சொல்வார்கள். நம்மெல்லாம் பார்க்கலாம், அம்மியிலேயும் இந்த உரையிலேயும் புள்ளி போடுவார்கள். உளி எடுத்து வைத்து புள்ளி போடுவார்கள். என்ன தேய்ந்து போகும் புள்ளி போடுவார்கள். எப்படி தேய்கிறது? அதெல்லாம் அரைப்படும் பொழுது நாம் சாப்பிடுகிற இட்லியாக, தோசையாக, சட்னியாக அது நம்ம உள்ளே போகிறது. அந்த கல் கூட நம்ம உள்ளே தேய்ந்து போய் போகிறது. என்ன சார் நீங்கள் இதெல்லாம் பழைய காலத்து நிலை, அம்மி குழவி உரல் எல்லாம் இப்போ இதெல்லாம் கிரைண்டர் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கறது புரிகிறது. கிரைண்டரில் கூட கல் தான் இருக்குதுங்க, அதிலேயும் தேய்ந்து போனால் புள்ளி போட வேண்டும். என்ன, உரல் நிலையாக இருந்தது, கல் சுற்றி சுற்றி வந்தது அதிலே. இப்போது கிரைண்டரில் கல் நிலையாக நிற்கிறது, உரல் சுற்றி வருகிறது, அவ்வளோதான். அதிலேயும் கல் இருக்கிறது, அதிலேயும் புள்ளி போடுகிறோம் உளியினாலே. அதனால எப்படி அந்த எறும்பு அந்த பொன்னோடு தங்கத்தோடு கல் சேரும்பொழுது தங்கத்தினுடைய இயல்பை கல் ஏற்றுக்கொள்கிறதோ, அதே போல அம்மாவாகிய குருவோடு நாம் பழகின்ற நேரத்தில் அவருடைய அருளை பெறுகிறோம். ஒரு நிலை சொல்வார்கள், மேருமலை இருக்கிறதே அந்த மேருமலை தங்கமலை என்று சொல்வார்கள். அந்த தங்கமலையை சேர்கின்ற காகம் இருக்கிறதே புல்லா கருங்காகம், கருப்புன்னா அப்படிப்பட்ட கருப்பு இல்லை, மிக கடுமையான கருப்பு. அந்த கருப்பு நிறத்துடைய காகம் இருக்கிறதே அந்த காகம் தங்கமலையாகி மேருமலையின் பக்கத்திலே போனால் தங்க நிறமாக மாறிவிடும் என்று சொல்வார்கள். அதே போல தங்கமாக நம்முடைய அம்மா இடத்திலே நாம் சேர்ந்து பழகிற நேரத்திலே, பணிவோடு தொண்டு செய்கிற நேரத்திலே, அம்மாவுடைய அருள்வாக்களை கேட்டு நடைமுறைப்படுத்துகிற நேரத்திலே நாம் அம்மாவுடைய அருளை பெறுகிறோம். தமிழிலே சொல்வார்கள், சார்ந்ததன் வண்ணமாகும் என்று சொல்வார்கள். நாம் நல்லவர்களை சார்ந்து வருகிறால் நல்ல பண்பு வருகிறது, தீயவர்களை சார்ந்து வருகிறால் தீய பண்பு வருகிறது. அம்மாவாகிய நல்லவர்கள் ஆன்மீக குருவாக வந்திருக்கிறார், தெய்வ குரு, தெய்வமே குருவாக வந்திருக்கிறது. அந்த தெய்வ குருவை சார்ந்து வருகிற நேரத்திலே நாம் அம்மாவுடைய தூவர்களுக்கு பாத்திரமாகிறோம். அம்மாவுடைய தங்க நிலையை, தங்க தன்மையை நாமும் அடைகிறோம் என்பது அம்மாவுடைய அருள்வாக்கு. இந்த அழகாக சொல்வார் திருமூலர், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவாகிய தெய்வம் இருக்கிறது, அவனுடைய உருவத்தை பார்த்தே நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், அம்மாவுடைய அருள்வாக்கு கேட்கிறோமே அதிலே ஒரு நமக்கு ஒரு தெளிவு பிறகிறது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அம்மாவுடைய திருப்பெயர்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு போய் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று சொல்லுவார் திருமூலன். அதனாலே தங்கமயமாக இருக்கின்ற, பேர் ஒளியாக இருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தியுடைய திருவடிகளை சார்ந்து அவள் இடுகின்ற கட்டளைகளை ஏற்று மக்களுக்கெல்லாம் துண்டு செய்து சமுதாயத்திற்கு பயன்பட்டுமையானால் அம்மாவுடைய திருவழி நாம் முழுமையாக பெறலாம் என்பதுதான் இந்த உதாரணத்திலிருந்து அம்மா நமக்கு எடுத்து காட்டுவது. அதே போல அம்மா இடத்திலே மிக விழிப்போடு பழகி அவருடைய அருளானைக்கேற்ப துண்டு செய்து அம்மாவுடைய அகத்திலே இடம்பெடுக்கின்ற வகையிலே செயற்படுவோமாக. ஓம் சக்தி.